இயற்கை முறையில் விவசாயம் செய்வதால் எங்கள் மண்ணில் உள்ள மண்புழு மட்டும் பாருங்கள் 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 ஒன்று நாலு பாருங்கள் இது பாருங்கள் எவ்வளோ மண்புழு பாருங்கள் அதாவது பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள் இதாவது இந்த மண்புழு வந்து அதிகப்படியான மண்ணை செரித்து அது மூலிமா வந்து அதிகப்படியான உரங்கள் வந்து நம்ம மண்ணுக்கு கிடைக்குது பெரிய பெரிய மண்புழு பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள் பாருங்கள் பார்த்தீங்களா இதே பாருங்கள் ஒரு ஒரு இடத்துல அதாவது நம்ம கொஞ்சம் தான் நோண்டுற அது அதிகமாக நோண்டலை பாருங்கள் திட்டமாக தான் நோண்டுற அதிகமாக நோடலை இந்த இடத்தையே பாருங்கள் கொஞ்சம் தான் நோண்டிருக்கேன் இதுக்கே இவ்வளோ மண்புழு வருதுன்னா இந்த நிலம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்க மண்புழு நிறையா இருக்குது இதே வருங்க எவ்வளோ மண்புழு பாருங்கள் இதே சின்ன மண்புழு சின்ன மண்புழு இந்த மாதிரி மண்புழு வந்து இயற்கை விவசாயம் பண்ணும்போது அதிகப்படியான மண்புழு வந்து நிலத்தில் வருங்க இப்போ இந்த மண்புழுலாம் ஒன்று நம்ம மண்ணில் மண்ணி களைச்சிட்டு போட்டு அமைச்சிட்டு மண் வந்துடும் இப்போ எதுக்கு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னா இயற்கை விவசாயம் பண்ணுங்கள் அனைவரும் செழிப்பாக இருக்கலாம் எந்த உயிர்களுக்கும் பிரச்சனை இல்லை மண்ணில் இருக்கிற மண்புழுக்கே பிரச்சனை இல்லை நமக்கு எந்த பிரச்சனையும் வராது கண்டிப்பாக இயற்கை விவசாயம் பண்ணுங்கள் அனைவரும் நல்லாயிருப்போம் இது கொய்யா மரத்தோட வேர் நல்லா பாருங்கள் கொய்யா மரம் கொய்யா மரத்தோட வேர் வாய்க்காலில் போகுது வாய்க்கால் தண்ணியில் போகுது பாருங்கள் ஃபுல்லாக கொய்யா மரம் தான் கொய்யா மரத்தோட வேர் தான் பண்ணி வச்சுருந்தேன் ஃபுல்லாக கொய்யா மரம் வளைத்தல் முறை தான் எல்லாமே